ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோக்களோட தொடக்கமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆந்தைகளை பற்றி தான். சாரி, ஒரு நோட்டிஃபிகேஷன், ஆந்தைகளை பற்றி தான். இந்த ஆந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 225 வகைகள் இருக்குது. அந்த ஆந்தைகள் என்ன, இன்றைக்கி பார்க்க நம்ம அறிந்து பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ன் அவுல், பேர்ன் அவுல், ஸ்னோயி அவுல், பரோயிங் அவுல், நார்த் பிஜிஎம்இ அவுல். இந்த ஐந்துமே கொஞ்சம் சிறுசு, ரொம்ப பெருசு, இப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். கொஞ்சம் அழகானது, கொஞ்சம் ஹாரரானதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது ஹார்ன் டவுல். ஹார்ன் டவுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட புருவம் தாங்க அதுக்கு அழகு. அந்த அழகை நம்ம பார்த்து தான் மயங்கிடுறான். ரொம்ப ஆபத்தானது ஒன்றும் கூட. இது ஒரு ஆர்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா தான். இது வந்து 4-5 முட்டை போடுதுங்க. இதோட ஜஸ்டினேஷன் பீரியட், அதாவது கர்ப்ப காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-37 நாட்கள் தான். இதோட வருடம், அதாவது எத்தனை வருடம் இது வாழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4-15 நாள் வரைக்கும், 15 வரைக்கும் வாழுதுங்க. இது சில இடத்துல 40 வருடங்கள் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் ஒரு ரெக்கார்டாகவே இருக்குதுங்க. இதோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 46-63 சென்டிமீட்டருங்க. இதோட இடை, அதாவது வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.4 கேஜி, அதாவது கிலோ, 1.4 கிலோங்க. இது ஒரு மிகவும் அழகானது, ஆபத்தானது, ரொம்ப ஹாரர் ஆனதும் கூட. ஏன்னா அழகுன்ற ஹாரர்ன்ற நீங்கள் கேட்கலாம், ஆனால் ஹாரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூஞ்சியை பாருங்கள். இப்போ அழகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட உடம்பு பாருங்கள், அதோட தோற்றத்தை பாருங்கள், அதோட கண்ணை பாருங்கள். இதை வச்சு தான் இது அழகும் ஆபத்தும் சேர்ந்த, ஹாரரும் சேர்ந்த ஒரு ஆந்தையும் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஆந்தையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துரும், வாங்க அடுத்த ஆந்தைக்கு போகலாம். அடுத்த ஆந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர்ன் அவுல். பேர்ன் அவுலோட ஆர்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா காண்டினென்ட்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குங்க. அதோட ஆனாலும் இது ஆர்ஜின் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்டார்டிகாவை தவிர இது எல்லா காண்டினென்ட்ஸும் இது ஃபவுண்ட் ஆகுதுங்க. இதோட இடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 430-620 கிராமுங்க. இதோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32-40 சென்டிமீட்டர். இது ஒரு கியூட்டஸ்ட் ஆந்தன்னு கூட சொல்லலாம். அது மூக்க கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட நிகங்கள் எல்லாமே மிகவும் ஷார்ப்பானதுங்க. இது சின்ன சின்ன மவுஸ், ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினங்க. இதோட ஜஸ்டினேஷன் பீரியட், அது கர்ப்ப காலம் வந்து 31-32 நாட்களுங்க. இது வந்து 4 வருடங்கள் வரைக்கும் உயிரோடு வாழுதுங்க. இது வந்து 4-6 முட்டை போடுது. சரி, வாங்க அடுத்த ஆந்தைக்கு போகலாம். அடுத்த ஆந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னோயி அவுல். ஸ்னோயி அவுல் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த இருக்கிற ட்ரைப்ஸால் வேட்டையாடுறதுக்கு ஒரு தூண்டுதல், அதாவது அந்த வேட்டையாடுறதுக்கு ஒரு அமைப்பு, இதை வச்சு தான் அவங்க வேட்டையாடுறாங்க. இதோட ஆர்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்க்டிக்கில் அந்த நார்த் அமெரிக்கா சைடு தாங்க, அலாஸ்கா அந்த மாதிரி சைடு தாங்க. இதோட இடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிலோங்க. இதோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52-71 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இதோட வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10-11 வரைக்கும் இருக்குங்க. இது வந்து அந்த ஜஸ்டினேஷன் பீரியடுக்கு அடுத்து 8 eggs, அதாவது 8 முட்டைகள் போடுதுங்க. இது ஒரு கியூட்டஸ்ட் அவுல் மற்றும் ஹண்டிங் அவுல்னு நம்மளுக்கு தெரியும். நான் எல்லா இந்த அவுலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த அவுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய விங்ஸ் ஸ்பேன் ரொம்ப பெருசுங்க. இதில் வந்து ரெக்கார்டானது என்ன, இது வந்து அந்த ஆர்க்டிக் ரீஜனில் இருக்க ஃபாக்ஸை கூட, அதாவது சின்ன சின்ன ஃபாக்ஸை கூட வேட்டையாடுறதுக்கு பயன்படுதுங்க. சரி, இப்போ வாங்க அடுத்த ஆந்தையை பற்றி பார்க்கலாம். அடுத்த ஆந்தை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரோயிங் அவுல். பரோயிங் அவுல் அப்படின்னா அதோட ஒரு பெரிய கால்கள் இருக்கக்கூடிய ஒரு அவுல் தாங்க. இதனால தான் இது பரோஸ், அதாவது சின்ன சின்ன அணில்கள், அதாவது இந்த காவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அதாவது நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய பரோஸில் போய் வாழக்கூடியதுங்க. இது கூட பரோ தோண்டும், அதாவது இதோட ஆர்ஜின் வந்து அமெரிக்கா தாங்க. இதோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 inches. இதோட முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6-12 முட்டை, அதாவது எத்தனை நாட்கள் கழிச்சு, 28-30 நாள் தான் இதோட கர்ப்ப காலங்க. இந்த கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் இது 6-12 முட்டை வரைக்கும் போடுதுங்க. இது வந்து 6-8 வரைக்கும் உயிரோட வாழுதுங்க. இதோட இடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இதுவும் ஆந்தைகள் மாதிரியே கழுத்தை திருப்ப முடியுங்க. இதோட கியூட்டஸ்ட் அவுல்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்னதாகவும் இருக்குது, கால் பெருசாகவும் இருக்குது, அது கியூட்டஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு இது பிடிக்காதுங்க. என்னென்னா இதோட உடம்பு குட்டையாக இருந்தாலும் அதோடய கால்கள் பெருசாக இருக்குது. இப்படி பெருசாக இருக்கனாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு ஆந்தைன்னு கூட சொல்லுவேன். சரி, இப்போ வாங்க அடுத்த ஆந்தையை பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் பிஜிஎம்இ அவுல். இந்த நார்த் பிஜிஎம்இ அவுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஜஸ்டினேஷன் பீரியட் வந்து 28 நாட்கள். சாரி, ஒரு நோட்டிஃபிகேஷன், இதோட ஜஸ்டினேஷன் பீரியட் அதாவது கர்ப்ப காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 நாட்கள். இதோட முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் 22-7 முட்டை வரைக்கும் போடுதுங்க. இதோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16-18 சென்டிமீட்டருங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்கேலில் விட
ஒரு சென்டிமீட்டர் அதிகமாகவோ இல்லை 3 சென்டிமீட்டர் அதிகமாகவோ இருக்குங்க. இதோட ஆர்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இதோட இடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 61 கிராம் தாங்க. இதுவும் ஒரு கியூட்டஸ்ட் தான், ஏன்னா சின்னதாக இருக்கிறது எல்லாமே கியூட்டஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீடியோக்கள்லேயே. இது வந்து ரொம்ப சின்ன அவுள்ன்றதுனால இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அவுள் தாங்க. இப்படிப்பட்ட அவுள்லாம் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இதுங்களோட ஆர்ஜின் எல்லாமே வெளிநாடுகள் தான்றதுனால நம்மளால் இதை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்ம உலகம் முழுக்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் தமிழர்களுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம எடுத்து நம்ம சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.